இந்த கொஸ்டினுடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. இப்போ இது ஒரு பேசிக்காக பார்த்துடலாம். பான் மட்டுமே தரலாம் வீண் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டினில் பிளாக் டு பிளே. ஸோ பிளாக் என்ன விளாட்றாங்கன்னா, வெரி சிம்பிள் கிங் எடுத்து இங்கே வச்சுட்டாங்க. ஸோ பிளாக் கிங் டு கேப்சர். இப்போ நீங்கள் டிஃபைன் ஒரு மூவ் இருக்குது தரலாம். ஸோ தள்ளனா உங்களுடைய லாஜிக் என்ன, கிங்கை கட் பண்ணிட்டா கிங் வெளியில் போயாச்சு, ஸ்கொயர் ரூலுக்கு வெளியில் போயாச்சு, ஸ்கொயர் ரூலுக்கு வெளியில் போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் குயிக் கிங் டு கேப்சர் பண்ணால் என்னவும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் நீங்கள் பானை தள்ளீங்கன்னா இதுக்கப்புறம் கிங் பின்னாடி வர முடியாது. ஸோ பானை தள்ளுவாங்க. ஸோ கிங் டிஃபைன் வச்சாலும் நீங்கள் பானை தள்ளுங்க, அடுத்த கிங் வச்சாலும் குயின் ஆயிரும், பின்னாடி வர முடியாது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த கொஸ்டனில் டிஃபைன் தள்ளா கிங் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி பானை மட்டுமே தரலாம் வின்னான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பானை தரலாம் ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் ரூலுக்குள்ள தான் கிங் இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த பான் போய் நல்லா கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்போ பானை தள்ள முடியாது. இன்கேஸ் இந்த பொசிஷன்ல நீங்க இங்க வச்சாலும் வெரி சிம்பிள், ஏன்னா இந்த ஸ்கொயர் பெருசு. ஸோ இங்க பானை தள்ளாலும் கிங் எடுத்து கேப்சர் பண்ணிடுவாங்க, ஏன்னா இப்போ ஸ்கொயர் ரூலுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பொசிஷன் எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா. இது ஏன் சொன்னோம் அப்படின்னா, போன பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் ஒரு மைனூட் வித்தியாசம் இருக்கு. அதாவது ஸ்கொயர் ரூல் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கிங்குடைய ஆக்டிவிட்டி மொபிலிட்டி இருக்கும். இப்போ இதே பொசிஷனில் இப்போ நினச்சினா பாருங்க, யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்லை, இருபத்தாலும் போயிட்டு அடுத்து வருத்தமாக அடிச்சுட்டு போயிடலாம். பட் இந்த பொசிஷனில் ஸோ நோ கிங் எஃபைன் வச்சு பானை கட் பண்ணுறாங்க. இப்போ வாட் இஸ் எ குட் மூவ் ஃபார் ஒயிட்? எஸ் இந்த இடத்துல பான் மூவ் எல்லாம் கிடையாது, கிங் மூவ் வெயிட்டிங் மூவ் கொடுத்தாலும். ஸோ கிங் சி டூ, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கிங் ஏன் பி டூ ஆடக்கூடாது, கிங் எட்டு கேப்சர் பண்ணால் கிங் சி த்ரீ ஆடக்கூடாது, இதை நம்ம கன்யூ பண்ணலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட் கிங் பீட்டுன்னு வச்சுங்க, கிங் எட்டு கேப்சர் பண்ணால் வெரி சிம்பிள், நீங்கள் பானை தள்ள முடியாது, அங்கே கிங் கேப்சர் பண்ணுவாங்க. இந்த கிங் பான் எண்டிங்கில் கிங் ஃப்ரெண்டில் ஆப்போசிட்டில் எல்லா ஸ்கொயரையும் கேப்சர் பண்ணணும். இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நவ் கிங் சி த்ரீன்னு போனாங்கன்னா கிங் பி ஃபைவ் வச்சுருவாங்க. இப்போ இந்த கிங்குக்கு மொபிலிட்டி ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ கிங்கை பின்னாடி வரணும், கிங் எடுத்து மாதிரி வச்சுருவாங்க. நீங்கள் இங்கே வந்தாலும் செட்டில் டவுன் ஆயிடுவாங்க. இந்த பொசிஷன் உங்களுக்கே தெரியும், going to draw. ஏன்னா இந்த கொஷனை நம்ம இதுக்கு டைம் எடுக்க வேணாம். இது டவுட் இருந்துச்சுன்னா கொஷன் போய் வீடியோஸ் போய் பார்த்துங்க. ரைட், இப்போ இதே கொஷனில் ஓகே, இதே கொஷனில் ஸோ நோ கிங் சீட்டு ஏன் பி டூ விளாடாமல் சீட்டு விளாடுறோம்னா, கிங் இன்ட்டு கேப்சர் பண்ணால் இந்த கிங்கை கெட் அவுட் பண்ணுறது தான் இந்த கிங் பான் எண்டிங்கில் மேஜர் ரோல். அதுக்கு பேர் தான் ஆப்போசிஷன், அது வெர்டிகல் ஆப்போசிஷன், ட்ரையாங்கிள் ஆப்போசிஷன், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ கிங்கை கெட் அவுட் பண்ண ட்ரை பண்ணும். குயினிங் ஸ்கொயர் ஒவ்வொன்றையும் கிங் ஓவர் டேக் எடுத்து அவங்க கண்ட்ரோலில் பண்ணணும். ஸோ நோ கிங் பி ஃபோர் பண்ணனா நீங்கள் ஸோ கிங் சி டூ இருக்கு, கிங் எடுத்து கேப்சர் பண்ணனா கிங் எடுத்து டி த்ரீ, சி த்ரீ இஸ் ஏ பேட் மூவ், ஏன்னா கிங் வச்சா கண்ட்ரோல் ஆகிடும். கிங் எடுத்து டி த்ரீ விளாண்டுருங்க. ஸோ நோ கிங் பி ஃபைனா கிங் பி ஃபைன் வச்சுங்க. ஸோ கிங்கை மறுபடியும் அகெயின் கொண்டு போய் டிஃபைன் ஸ்கொயர் கண்ட்ரோல், கிங் இ ஃபோர் செட்டில் பண்ணிங்க. ஸோ கிங் இங்கே வந்தாலும் எடுத்துங்க வச்சுருங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பொசிஷன், இட் இஸ் வெரி குட் ரிசல்ட் வின்னிங் ஃபார் த ஒயிட். அப்போது போன பொசிஷனுக்கு இந்த பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பானம் இருக்கப்போ ரெண்டு பானம் தள்ளா மட்டுமே வின் கிடையாது, ஸ்கொயர் ரூலை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அப்ளை பண்ணும். அப்படி இருந்தாலுமே கிங் வந்து கிங் பான் எண்டிங்கில் ஆப்போசிஷனில் கரெக்டாக மேக் பண்ணும். பாருங்கள் இந்த இடத்துல வந்து கிங் வந்து சி த்ரீ டி த்ரீ சி டூ டி த்ரீ இ ஃபோர் அப்படி ஒன்று வந்து கிங்கை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் கிங் எடுத்து சி த்ரீ, அவ்வளோ ரிசல்ட்ரா போயிருந்தான், எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் ரிசல்ட்ரா. அப்போது இந்த மாதிரி பொசிஷனை ஆடுறப்ப எங்கே மைன்யூட் லெசன், நீங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள், கவனமாக பாருங்கள், ஐடியா பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோஸ் வரும், பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், பை.